முன்னேற்றங்களையும் எங்களுடைய உரிமைகளையும் அனைத்தையும் எடுப்பதற்கு இவர்தான் எங்களுக்கு வழி. அதே நேரம் கடந்த சில நாட்களுக்கு முன் கூட்டமைப்பு சொல்லியிருக்கின்றது, தாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தரப்போவதாகவும் தீர்மானித்திருக்கிறதாகவும் இப்போ மக்களை கேட்டிருக்கிறார்கள் பொது வேட்பாளருக்கு போட சொல்லி. அதை நான் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் மக்கள் தான் தீர்மானம் செய்யணும், அதுக்கு பிறகு கட்சி தீர்மானம் செய்யலாம். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹக்கீம் சொல்லியிருக்கிறார் மக்கள் எங்களை அங்கால போக சொல்லியிருக்கிறோம், அதனால தான் போகணும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் கூட்டமைப்பு சொல்லியிருக்கிறது நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், அதனால் மக்கள் பொது வேட்பாளருக்கு போட சொல்லி. ஆனால் பொது வேட்பாளருக்கு போடுவதற்கு அவர்கள் எங்களுக்கு ஒரு காரணம் கூட சொல்லவில்லை. ஏன் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரிக்கணும்? ஏனென்றால் அவர்களுடைய உரிமை வரும் என்று சொல்லியில்லை, அபிவிருத்தி வரும் என்று சொல்லியில்லை, நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்துருக்கிறேன். அதனால் எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு 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 நியாயமான காரணம் தெரியவில்லை என்னத்துக்கு பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கணும். அதேவேளை கூட்டமைப்பில் இருக்கின்ற சில உறுப்பினர்கள் கூட இந்த முறை கூட்டமைப்புக்கு எதிராக நிற்கிறார்கள், கூட்டமைப்பு ஆதரவு தரும் வேட்பாளருக்கு எதிராக நிற்கிறார்கள். அதனால் அவர்களிடையே பிளவு வந்திருக்கின்றது தெரிகின்றது. அதனால் நாங்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானம் சரியாகத்தான் எடுத்திருக்கிறோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த முறை நாங்கள் மட்டுமில்லை, இளைஞர்கள் மட்டுமில்லை, இளைஞர்கள் முன் வந்து மற்றவர்களையும் விளக்கத்தை கொடுத்து ஜனாதிபதிக்கு இந்த முறை வாக்களித்து முற்று முழுதாக நாங்கள் வடமாகாணம் மக்கள் ஜனாதிபதியிடம் இருக்கிறன்றதை சொல்லி அவரூடாக மீதி இருக்கிற அபிவிருத்தியையும் எங்களுடைய முன்னேற்றத்தையும் அதேவேளை எங்களுடைய உரிமைகளையும் அவர்களாகத்தான் பெற்றுக்கொள்ளப் போகிறோம்.